பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூன்று வழக்குகளை வந்து மேல்முறையீடாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறது என்கவுண்டர் வழக்குகளுக்கு எதிராக. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் மூன்று வழக்குகளையுமே நீதியரசர் ஆர் எம் லோதா மற்றும் ரோயின்டன் ஃபாலி நரிமான் அவங்களுடைய அமர்வு விசாரிக்கிறது. அந்த மூன்று வழக்குகளின் அடிப்படையாக கொண்டு என்கவுண்டர் வழக்குகளை வந்து எப்படி கையாளணும், காவல்துறை வந்து என்ன மாதிரியான நடைமுறைகளை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. அந்த வழக்கினை வந்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன அப்படின்னா, 1995 காலகட்டத்தில் ஒரு 99 என்கவுண்டர் சம்பவங்கள்ல 135 பேர் மொத்தம் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, இது வந்து சந்தேகத்துக்கு இடமான வகையில இந்த என்கவுண்டர் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொது ஆர்வ அந்த தொண்டார்வ நிறுவனம் வந்து தாக்கல் செஞ்ச வழக்கு தான் வந்து அங்கே பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வந்து அவங்க ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான நடைமுறைகள் வந்து கடைபிடிக்கணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவுகளில் வந்து திருப்தி அடையாத அந்த அமைப்பு அது சரியான தீர்ப்பு கிடையாது, இன்னும் கடுமையான நடைமுறைகள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மூன்று மேல்முறையீடு வழக்குகளை வந்து தாக்கல் செய்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில். அது சமீபத்தில் செப்டம்பர் 2014 அந்த அமர்வு ஒரு தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாடெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் டெரிட்டரி அங்கு இருக்கக்கூடிய எல்லா காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த தீர்ப்பு உள்ளடக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் ஜெனரல் டைரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் அவர் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ரகசிய தகவல், அதாவது வந்து ஒரு ரகசிய நடமாட்டம் இருக்கிறது, ஒரு வன்முறை நடக்க இருக்கிறது, இல்லைனா ஒரு தீவிரவாத செயல் நடக்க இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அந்த ஜெனரல் டைரியில பதிவு செய்யணும். அவரே வந்து ஒரு காவல்துறை ஒரு கண்காணிப்பாளராக எஸ்பியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இல்ல உயரதிகாரியா இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு டைரி மெயின்டைன் செஞ்சு அந்த விஷயங்களை நாள் தேதி எல்லாம் குறிப்பிட்டு அது என்ன வடிவிலான செய்திங்கிறத குறிப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி என்கவுண்டர் நடைபெற்ற உடனேயே வந்து உடனடியாக வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படணும் அப்படிங்கறதும், அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு சரகத்திலேயே அப்படி ஒரு என்கவுண்டர் நடந்திருந்தால் அந்த காவல் நிலைய அதிகாரிகள் வந்து வழக்கு விசாரணை நடத்தாமல் சிபிசிஐடி அல்லது ஒரு தனியான ஒரு அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்கணும், என்கவுண்டர் வழக்கை விசாரிக்கணும் சொல்லி உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது. அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய அதிகாரி வந்து என்ன அடிப்படையில் பதவி வகிக்கணும் அப்படின்னா, அந்த என்கவுண்டரை தலைமையேற்று நடத்தி சென்ற அதிகாரியை விட ஒருபடி மேலான ஒரு அவர் அதிகாரம் படைத்ததாக இருக்கணும், பதவி அதிகாரம் படைத்ததாக இருக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கூறுகிறது. அந்த அடிப்படையில் அந்த ஸ்தலத்துக்கு உடனடியாக சென்று தடயங்கள் எதுவும் அளிப்பதற்கு முன்பாக ரத்தம் படிந்த மண் ரத்தம் படியாத மண் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்டு அனைத்து ஆவணங்களும் உடனடியாக தயாரிக்கப்பட்டு தாமதம் இல்லாமல் நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படணும் அப்படின்னு அந்த வழிகாட்டுதல் கூறுகிறது. இது தவிர அந்த இறந்து போன நபருடைய அவருடைய கைரேகைகள் மற்ற விஷயங்கள் அங்கமச்ச அடையாளங்கள் எல்லாமே வந்து அது பதிவு செய்யப்படணும். ஒருவேளை பாதிக்கப்பட்ட நபர் யாராவது உயிரோடு இருந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க மருத்துவமனையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா உடனடியாக அவர்களுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை அளிக்கணும். அந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய நபரை பொறுத்த வரைக்கும் அவர் தரக்கூடிய வாக்குமூலத்தை வந்து ஒன்னு நடுவர் இல்லைன்னா மெடிக்கல் ஆபீசர் வந்து அவர் நல்ல ஃபிட்னஸ்ல இருக்கிறாரு, அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் அளிக்க வகையில் இருக்கிறாரு, உடல் சரியாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது பதிவு செய்யப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கூறுகிறது. இது தவிர ஒரு நடுவர் விசாரணை மெஜிஸ்ட்ரல் என்கொயரி வந்து நடத்தப்படணும். அந்த என்கொயரியை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்களா இருக்கிறார்களோ அவங்களே அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. போஸ்ட்மார்ட்டத்தை வந்து அதை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கறதும் வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர விசாரணையின் இறுதியில காவல்துறை அதிகாரிகள் வந்து அது வந்து திட்டமிடப்பட்ட ஒரு என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும் பட்சத்தில் அவங்க வேணே தெரிஞ்சு செஞ்சிருக்காங்கன்ற பட்சத்தில் ஐபிசி அஃபென்ஸ்ல வழக்கு பதிவு செய்யணும், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. இது தவிர அவங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய சூழல் வரும்பொழுது உரிய பரிகாரம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இறந்து போன நபருடைய வாரிசுகளுக்கு வந்து பரிகாரம் வழங்கணும்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் யூனியன் டெரிட்டரியிலையும் நடந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி என்கவுண்டர் சம்பந்தமான விஷயங்களை வந்து தகவலாக தெரிவிக்கணும்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் அளித்திருக்கிறது. இந்த அடிப்படை நோக்கமே போலியாக நடத்தக்கூடிய என்கவுண்டர் நடக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் பல வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.